ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் அழகான வீடு. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரைடே விலாக் வந்து பார்க்கலாம். டைம் இப்போ காலையில் 6:00 ஆகுது. மாடி தோட்டத்துலேருந்து இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மாடியில் கொத்தவரங்காய் செடியில் வந்து நிறையா வந்து காய்ச்சிருக்கு. இன்றைக்கி சுரக்காவும் 3 இருந்தது, அதுவும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கொடி சம்பங்கி பூ வந்து பறித்து எடுத்தாச்சு. பச்சை மிளகாவும் நிறைய காய்ச்சிருந்தது, அதுவும் எடுத்துட்டேன். தக்காளி கொஞ்சமாக வந்து காய்ச்சிருந்தது, அதுவும் எடுத்துட்டேன். இன்றைக்கி ஆடி 2வது வெள்ளின்றதுனால சிம்பிளாக ஒரு கோலம் வந்து வெளியில் போட்டுட்டேன். இப்போ வாசல் படிக்கலாம் வந்து அழகாக மஞ்சளில் அலங்காரம் பண்ணலாம். மஞ்சளை தண்ணியில் குழச்சி எடுத்துக்கிட்டேன். பெயிண்ட் ப்ரஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்துட்டு வாசலில் அழகாக வந்து பார்டர் டிசைன் வந்து கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் வந்து கொடுக்குறேன். மஞ்சளில் டிசைன் பண்ணிவிட்டு மேலே வந்து குங்குமத்தில் வந்து சின்னதாக போட்டு வச்சுருக்கேன். இங்கே விளக்கு வைக்கிறதுக்காக மஞ்சள் தடவிட்டு அது மேலே ஒரு கோலம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாசல் படி அலங்காரம் வந்து முடிஞ்சுது. அடுத்தது கிச்சன் ஒர்க் வந்து பார்க்கலாம். ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மோர் குழம்புக்கு எல்லாம் அரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் வந்து சின்ன சின்னதாக வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு வறுக்கிறதுக்கு மிளகாத்தூள் உப்பு போட்டு பிசறி வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து வாழைக்காய் வறுத்துட்டு இன்னொரு சைடில் வந்து ரசம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இப்போ மோர் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ சமையல் வேலை முடிஞ்சுது. மோர் குழம்பு, ரசம், வாழைக்காய் வறுவல், சிம்பிளான ஒரு சமையலை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட்டா வேலை வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் தொக்கு வந்து தக்காளி தொக்கு வந்து வீட்டில் இருந்தது, அதே வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பூஜை ஒர்க் வந்து பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருடன் கிழங்கு. இது வந்து வாசலில் வந்து கட்டி வைக்கணும். எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் வீட்டுக்குள்ளே வராது. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் வாசலில் வந்து கட்டி வச்சுருந்தேன். இது இப்போ கொஞ்சம் வீணாக போயிடுச்சு, அதனால் இந்த வருஷம் புதுசாக வந்து கட்ட போகிறேன். நல்லா காற்று படுற இடத்துல வந்து இதை வந்து கட்டி விடலாம். நான் வந்து வெளியில் இருக்கிற கேட்டில் தான் வந்து கட்டி விட்டுருக்கேன். இதுலேருந்து இந்த போல் சின்னதாக நிறையா கொடிங்கள்லாம் வந்து வரும். இதில் வந்து லாஸ்ட் டைம் வந்து பூ கூட வந்து பூத்துது. இந்த அணில் வந்து என்ன பண்ணுதுன்னா, இது மேலே ஏறி இதில் இருக்கிற இந்த கொடியெலாம் வந்து கட் பண்ணிவிட்டு அது கூட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்குது. இது இன்னும் வீணாக போகலை, கொஞ்சம் பச்சை இருக்குது, அதனால் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான் இருக்கிற கடைங்களெல்லாம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இன்றைக்கி பூஜைக்கு பிரசாதமாக வந்து கல்கண்டு சாதம் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன், அரை டம்ளர் கல்கண்டு வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக குங்குமப்பூ, முந்திரி பருப்பு வந்து நெய்யில் தாளித்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் பால் வந்து நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரக்குள்ள அரிசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சாதம் வந்து நல்லா குழவாக வந்தவுடனே அதில் கல்கண்டு வந்து சேர்த்துக்கலாம். கல்கண்டு வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன், ஸ்வீட் வந்து கம்மியாக இருக்கணுன்றதுக்காக. கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு துண்டு பச்சை கருப்பூரம் வந்து சேர்த்துக்கிறேன். கடைசியாக நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து போட்டுட்டேன். கல்கண்டு சாதம் ரெடி. இப்போ வாசலில் வைக்க வேண்டியதெல்லாம் வந்து வச்சாச்சு. எலுமிச்சை பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளி பாத்திரத்தில் பூ போட்டு வச்சுருக்கேன். வேப்பில் வந்து வச்சிருக்கேன்.
இப்போ வாசலில் விளக்கேற்றிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடி ரெண்டாவது வள்ளிக்கு கல்கண்டு சாதம் வச்சு பூஜை வந்து முடித்தாச்சு. இதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு. மார்க்கெட்டில் போயிட்டு வரலட்சுமி பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. வரலட்சுமி பூஜைக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்காக சில திங்ஸ்லாம் ஏற்கனவே வாங்கியிருந்தேன். தாலி சரடு, மஞ்சள் குங்குமம், கண்ணாடி, சீப்பு, வளையல் இதெல்லாம் வந்து இன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து வரவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலான்றது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இந்த விளாக் வந்து இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.